Shri Shailesh Dayapatram De Bhaktyadi Gunanavam Yatindra Pravanam Vande Ramya Mataram Munim. Kanchana Chala Shringa ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ. சுவாமி மனவாள மாமுனிகள் திருவாய்மலர்ந்தருளிய தேவராஜ மங்களம் நம்ம திருக்கச்சி எம்பெருமான பற்றின ஸ்லோகங்கள் பார்த்துன்னு வந்துட்டுருக்குறோம். கிரமேண இன்றைய தினம் 8வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப அழகான விஷயத்தை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறார். நம்ம ஹஸ்திகிரிநாதனுக்கு வரதராஜன் பெருமாளுக்கு கருட சேவை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ரொம்ப பிரசித்தமாக நடக்கக்கூடிய ஒரு கருட சேவை. அந்த சேவையை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அவர் ஹிருதயத்தினால் தியானிச்சுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கம்பாரிசன் பண்ணுறார், உபமானம் கொடுத்து கொடுக்குறார். காஞ்சனாச்சல ஸ்ருங்காக்ர காலமேகானு சாரினே. அதாவது காஞ்சனம் அப்படின்னாக்கா தங்கம், அச்சலம் அப்படின்னாலே மலை, அப்போ காஞ்சனாச்சலம் அப்படின்னாக்கா பொன்மலைன்னு அர்த்தம். அப்படியே அழகாக தக தக தகன்னு ஜொலிக்கக்கூடியதான ஒரு பொன்மலை மேலே ஸ்ருங்காக்ர அப்படின்னாக்கா தலைக்கு மேலேன்னு அர்த்தம். அக்ரம்னாலே எனிதிங் அபவ் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அக்ரஜன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அண்ணா அப்படிங்கிறவன் அக்ரஜன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அணு அப்படின்னாலே தம்பி இல்லை பின்னாடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் ராமானுஜன் அப்படின்னு கண்ணனுக்கே ஒரு பெயர் உண்டு. பலராமனுக்கு அனுஜன், அதனால்தான் ராம அனுஜன், அதனால் ராமானுஜன் அப்படின்னு கண்ணனுக்கே ஒரு பெயர் உண்டு. அக்ரஜம் அப்படின்னாலே பொதுவாக ஃபார்வர்டாக முன்னாடி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸ்ருங்காக்ர தலைக்கு மேலே இருக்கக்கூடியதான் காஞ்சனாச்சலம், பொன்மலைக்கு மேலே இருக்கக்கூடிய காலமேகானு சாரினே, ஒரு கருகருகருன் கருத்த மேகம், நீருண்ட மேகம். சாதாரணமாக வெளுப்பாக இருக்கிற மேகம் இல்லை, நீருண்ட மேகம்னு சொல்லப்படுறது. நீருண்ட மேகம்தான் கருகருன்னு இருக்குமா, ஏன்னா அதுதான் என்ன பண்ணுமா, சமுத்திரத்துலேருந்து போய் ஜலத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி புஷ்டியாக இருக்கக்கூடிய மேகம். பொதுவாகவே ஜலம்னாலே குளிர்ச்சி, அப்போ ஜலத்தை சாப்பிட்ட அந்த மேகத்தை பார்த்தாலும் ஒரு குளிர்ச்சி தானே. அதுபோல் ராமானுஜன் அப்படிங்கிற கருணை கடல்லிருந்து ஜலத்தை சாப்பிட்ட வரதனாம். அப்பேற்பட்ட அந்த வரதன் பரம கிருபையோட பரம குளிர்ச்சியோடு எழுந்தருளி இருக்கிறான். நாம் எப்படின்னா
காஞ்சனாச்சல ஸ்ருங்காக்ர காலமேகானு சாரினே. ஒரு பொன்மலை மேலே தக தக தகன்னு மின்னக்கூடியதான ஒரு நீருண்ட மேகம் எப்படி இருக்குமோ அதுபோல, என்ன அதுபோல அப்படிங்கிறதா இங்கே உத்து நோக்கணும். அதுபோல இந்த இடத்துல கருட சேவையை ரொம்ப அழகாக கொடுக்கறது சுபர்ணாம்ச. அதாவது சுபர்ணன் அப்படின்னே பொதுவாக கருடனுக்கு பெயர். சுபர்ணாம்ச அவதம்சாய சுரராஜாய மங்களம். தக தக தகன்னு ஜொலிக்கக்கூடியதான ஒரு பொன் மலைக்கு மேலே நீருண்ட மேகம் வந்து நின்னாக்கா எவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக அழகாக இருக்குமோ அதுபோல சுபர்ணாம்ச அவதம்சாய சுரராஜாய மங்களம். அதாவது தக தக தகன்னு ஜொலிக்கக்கூடியதான கருடனுக்கு மேலே காலமேகனாக இருக்கக்கூடிய வரதன் எழுந்தருளிருக்கான்னு அந்த கருட சேவை. மணவாள மாமணி கடங்க எழுந்தருளியிருந்த பொழுது கருட சேவை நடந்திருக்குமோ என்னவோ அதை பார்த்துட்டு இப்படி ஒரு கம்பாரிசன் கொடுக்குறார். ஆனால் இந்த கம்பாரிசன் எங்கேருந்து கொடுக்குறார் அப்படிங்கிறதான் விஷயம். பொதுவாக அத்தையூர், அதாவது அத்தையூரானுடைய மங்களாசாசனமே அத்தையூரான் புள்ளையூர்வான் அப்படின்னு. புல் அப்படின்னாக்கா பறவை அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த புல் மேலே ஏறி ஊறக்கூடிய பெருமாள், அதாவது கருடனை வாகனமாக கொண்டவர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால்தான் அத்தையூரான் புள்ளையூர்வான். அப்பேற்பட்ட அந்த புல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருடன் மேலே ஏறி கொண்டு பயணம் பண்ணக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இங்கே பாசுரமே நமக்கு. ஆனால் நம்மாழ்வார் நம்ம நவதிருப்பதி எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணிகிட்டே வரார். அதில் காய்சினி வேந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது இந்த பாசுரத்தை அன்வயம் பண்ணுறாராம். காய்சின பறவையூர்ந்து பொன்மலையீமிசை கார்முகில் போல மாசின மாலி மாலிமானன் ரங்கு அவர் படக்கு நின்று முன்னின்ற காய்சினவேந்தே கதிர்முடியானே கலிவயல் திருப்புளிங்குடியாய் காய்சினவாழி சங்குவாள் வில்தண்டேந்தி எம்மிடர் கடிவானே எம்மிடர் கடிவானே. நவதிருப்பதியில் இரண்டு திவ்யதேசத்தை இந்த பாசுரத்தினால மங்களாசாசனம். ஒன்று காய்ச்சினவேந்தன் எம்பெருமான், இன்னொன்று புளிங்குடி எம்பெருமான். அப்படியே அதே வார்த்தைகள் நம்ம இங்கே பார்க்கலாம். காய்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல பறவை ஊர்ந்து அத்தையூரான் புள்ளையூர்வான் அப்படின்னோம் இல்லையா. சுபர்ணாம்ச கருடன், அப்பேற்பட்ட அந்த கருடன் மேலே ஏறி ஊர்ந்து வராரா அந்த எம்பெருமான். எப்படி வரார்? பொன்மலையின் கார்முகில் போல. பொன்மலை, பொன்மலை மேலே இருக்கக்கூடிய கார்முகில். கார்முகில் அப்படின்னாக்க காலமேகம்னு அர்த்தம், நீருண்ட மேகம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த நீருண்ட மேகம் மேலே இந்த பொன்மலை படர்ந்தார் போல இருக்கான். அதாவது பொன்மலைக்கு மேலே நீருண்ட மேகம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசனாக இங்கே நம்மாழ்வார் கொடுத்துருக்கிறார். அதை இவர் அப்படியே இங்கே சம்ஸ்கிருதம் பண்ணி சொல்கிறாராம். காஞ்சனாச்சல ஸ்ருங்காக்ர காலமேகானுசாரினே சுபர்ணாம் சாவதம் சாய சுரராஜாய மங்களம். எப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சுரராஜனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், சுரர்களுக்கெல்லாம் ராஜன், தேவர்களுக்கு ராஜன்,
சுரர்களுக்கு ராஜன். சுரன் அசுரன் அப்படின்னாலே நமக்கு வித்தியாசம் தெரியறது இல்லையா? தேவர்களுக்கு ராஜன்கிறது தான் சுரராஜன் அப்படின்னு சொல்லப்படுறது. அழகான ஒரு ஸ்லோகம் இது. அவர் வந்த நேரம், அவர் இந்த ஸ்லோகம் பாடின நேரம் ஒருவேளை அங்கே கருட சேவை நடந்திருக்கலாம் அப்படின்னு பெரியவர்களினுடைய அபிப்பிராயம். அந்த கருட சேவையை பார்த்து இந்த பாசுரம் ஞாபகம் வந்து இவர் இதை பாடிப்பாரோ என்னவோ அப்படின்னு ஒரு அன்வயம் உண்டு இந்த இடத்துல. அழகாக கம்பேர் பண்ணி கொடுக்குறார். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகம் நாளைய தினம் காண்போம் என்று சொல்லி விஜ்ஞாபனம் செய்துக்கிறேன் அடியன்.